இன்னைக்கு அமாவாசை இல்லையா? இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி, மார்கழி அமாவாசை. ஆமாம், இத்தனை 26 இல்லையா பாசுறோம் இன்னைக்கு? ஆமாம், 26 பாசுறோம். ஸோ அமாவாசை அம்மாவை தலைக்கு ஆயிடுச்சு. புஷ்ணிகா போட்டு மோர்க்குழம்பு, அவரைக்காய் பொரிச்ச கூட்டு, மசியல், கீரை மசியல், இதை சேப்பாங்க, அதண்டு கீரை, தண்டுன்னு புரியாது, நம்ம முளைக்கீரை, முளைக்கீரையா? ஓகே. இது வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலைக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், உளுந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் அரைச்சிக்கிறேன் உளுந்தனை, நல்ல உளுந்து. இது இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், அதில் வந்து திருக்கணும்போது ஆக்சுவலாக ஆண்டாளு காத்தால் ஆயிடுத்து பிரசாதம், பைத்தம்பருப்பு போட்டு பிரசாது வெள்ளம் போட்டு கொஞ்சோண்டு திருக்கணம் பண்ணி வச்சு அமைச்சே பண்ணிட்டேன். இது வந்து இப்போது இந்த பசங்களுக்கு வந்து இந்த வடையோடு சேர்ந்து கொடுப்பேன். கவுனி அரிசி, ஆமாம், அது கவுனி அரிசி என்ன பண்ணணும்னா, நல்லா நைட்டே ஊற வச்சிடணும், 8 hours. ஆக்சுவலி இதில் வச்சவங்களே பண்ணி வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 hours ஆகும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, குக்கரில் வச்சு ஒரு 6-7 whistles வச்சுட்டேன். இப்போ திருப்பி இதை அடுப்பில் வச்சு நல்லா மசிச்சுட்டு வெள்ளம் போட்டு பால் விட்டு திருக்கணும் மாதிரி பண்ணுவேன். வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் ஊற வைக்கிறது ஒரு 10 hours ஊற வச்சுட்டோன்னா வேக வைக்கிறது ஒரு 5-6 whistles குக்கரில் தான் வைக்கணும். அப்புறமா எடுத்து இதில் வச்சுட்டு திருப்பி ஒரு 1 hour ஆகும். இதில் இது பண்ணிக்க வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த ஆஞ்சநேயரோட வடையும் கவுனி அரிசியில் வந்து திருக்கணும். சூப்பர், நல்லா ஜலம் விடாம அரைச்சுட்டேன். இப்போ உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த தேங்காய் இருக்குல்ல, படிப்படியாக இருக்க தேங்காய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு வலி தட்ட வேண்டியதான். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆஞ்சநேயர் மாலை இருக்குல்ல, ஆஞ்சநேயர் மாலைக்கு தேங்காய்லாம் போட மாட்டோம். நான் ஆற்றுல தான் போடப்போ, கோயில் கொடுக்கல, நான் ஆற்றுல ஃபோட்டோவில் தான் போடப்போகிறேன். ஓகே, அதனால போட்டேன். நீ சொல்லுங்கள், என்ன பாசத்தை இன்னைக்கு பாசம் வந்து மாலை மணிவண்ணா. மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கிட்டியல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சஜன்யமை, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே, சாலப்பெறும் பறையே பல்லாண்டு இசைப்பாறை, இக்கோல விளக்கே குடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோ எம்பாவாய். மாலை மணிவண்ணா வந்து இன்னைக்கு வந்து கிருஷ்ணன்ட்ட எதுக்காக இந்த பாவை நோம்பு இருக்கும், அவங்கள்ட்ட வந்து என்ன வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிற பாசனம், 26th பாசனம், மாலை மணிவண்ணா. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து அனுமன் ஜெயந்தி. உங்களோட அனுமருக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? தனியாக ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம், நீங்கள் அதிக கதை சொல்லியிருக்கீங்க, அந்த ஆஞ்சநேயர் கதைன்னு தனியாக ஒரு வாட்டி போடணும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும் ஆக்சுவலாக அந்த கதையை கேட்கறதுக்கு. ஆமாம், இன்றைக்கி கதை சொல்ல போகிறீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அனுமன் கோவிலுக்கு போகும்போது நிறைய அலங்காரம் நடக்கும். அனுமனுக்கு ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் என்ன பலன், ஏன் அது பண்ணுறா, அது வந்து பார்க்கும்போது நம்ம வந்து மனசில் சொல்லிக்கிற ஸ்லோகம் என்ன, அதோட பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி. ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா பசங்களுக்கு படிப்புலேருந்து நிறைய விஷயத்துக்கு ஆஞ்சநேயர் தான், ஆஞ்சநேயர் தான் யூஸ் ஆகும். அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. ஆஞ்சநேயர் என்னென்ன பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி? அதுக்குனால வந்து அனுமன் ஜெயந்தியை பற்றி பார்த்தலாம். அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கேரளாலலாம் வந்து மார்கழி அமாவாசை, மார்கழி மாதத்தில் வர அமாவாசை வந்து நம்ம வந்து அனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவோம். நார்த் இந்தியாவில் தான் வந்து சைத்திர பூர்ணிமா, சைத்திர பூர்ணிமா அதாவது முதல் வருஷத்தில் முதல் மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு நார்த் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கர்நாடகாவில் வந்து மார்கழி மாதம் சுக்லபக்ஷ திரயோதசி அதாவது வளர்பிறையில் 3rd அதில் வந்து கர்நாடகாவில் பண்ணுவான் அனுமன் ஜெயந்தின்னு. அந்தந்த ரீஜனல் இதில் வந்து நம்பிக்கையை வச்சு பண்ணுறது. ஏன்னா அனுமன் ஜெயந்தி, அனுமனுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து வருஷம் வந்து சில புராணங்களில் சொல்கிறது வந்து 1,85,00,000 வருஷம், 1,85,00,000 இயர்ஸ் அனுமன் பிறந்து இன்றைக்கு வரைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கார். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கொண்டாடுறோம், ஏன்னா மார்கழி அமாவாசை, அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறோம். சீதையை பார்க்கறதுக்காக ராமன் வந்து பாலம் கட்டினார், ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்கத்துக்கும் நடுவில். ஆனால் சீதைக்கும் ராமனுக்கும் பாலமாக இருந்தவர் ஆஞ்சநேயர். மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் இந்த ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் வந்து நம்ம சேவிக்கிறது குழந்தைகளுக்கும் நமக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆஞ்சநேயர் வந்து பண்ணி கொடுத்துருவார். அதில் வந்து நம்ம கோவிலில் வந்து நிறைய அலங்காரம் பார்த்துருக்கோம். அந்த ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் அதுக்கு உண்டான ஸ்லோகம் என்ன, மனசில் நம்ம வந்து ஓட விட்டுனே இருக்கணும், அதோட பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக. முதல்ல வந்து முத்தங்கி,
முத்தங்கி அலங்காரம் பண்ணுவாள். அதாவது வஸ்திரம் மூணு விதமான பட்டு வஸ்திரத்தில் ஆஞ்சநேயரை அலங்காரம் பண்ணுவாள். இந்த முத்தங்கி அலங்காரத்துக்கு பலன் வந்து ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் வந்து ராஜயோகம், இந்த அலங்காரத்தை பார்க்கறது. நம்ம பக்கத்து கோவிலில் எங்கேயாவது முத்தங்கி அலங்காரம் நடந்ததுன்னா ஆஞ்சநேயருக்கு தவறாமல் போய் பார்க்கணும். அது வந்து ராஜயோகம். இதோடைய ஸ்லோகம் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பட்டு அலங்காரம். பட்டு வஸ்திரத்துல ஆஞ்சநேயர் வந்து அலங்காரம் பண்ணுவார். எல்லா கோயிலும் நடக்கும். அதுக்கான ஸ்லோகம் வந்து புத்திர் பலம் யசோதைரியம் தெரியலையா? புத்திர் பலம் யசோதைரியம் வந்து நீ தினமுமே சொல்லிக்கலாம். ஏன்னா அது வந்து எல்லா கோவில்லையும் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லியே நடக்கும். பட்டு வருஷத்துல அலங்காரம் ஆஞ்சநேயர், அது வந்து இது வந்து நம்ம வந்து டெய்லியே மனசுல சொல்லிகிட்டே இருக்கலாம். கோவிலில் அந்த பட்டு அலங்காரம் பண்ணும்போது இதை வந்து இந்த ஸ்லோகம் இப்போ நான் சொல்ல போறேன், அந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து மனசுல ஓட விட்டுக்கலாம். இதோட பலன் வந்து என்ன துன்பங்கள் இருந்தாலும் உடனடியாக விளைக்கிடும். ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணி அவருக்கு முன்னால் நின்று வேண்டினோம்னா உடனடியாக அந்த துன்பங்கள்லாம் விலகும். இந்த பட்டு அலங்காரம் ஆஞ்சநேயருக்கு சாத்தும் போது பார்க்கறது. ஸ்லோகத்தை பார்க்கலாமா? ஓம் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாத்தியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அதுக்கடுத்து வந்து ஆஞ்சநேயருக்கு பண்ணுற சந்தன காப்பு. இந்த சந்தன காப்பு பார்க்குறது ரொம்ப விசேஷம். வந்து செல்வ வளர்ச்சி சந்தன காப்பு, சந்தன காப்பு அவங்க வந்து ஐஸ்வர்யம் வர்றதுக்கு வந்து இந்த சந்தன காப்பு பண்ணும்போது பார்க்கணும். நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா சந்தன காப்பு பண்ண வச்சு மற்ற வாழையும் பார்க்க வைக்கலாம், நம்மளும் பார்த்துக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சந்தன காப்பு பண்ணலாம். இது வந்து சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அது வந்து சந்தன காப்பு அலங்காரம் விசேஷம். இல்லை சில கோவில்களில் வந்து அவளே ஒரு விசேஷங்களுக்கு பண்ணுவாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த சமயத்தில் போகணும். சந்தன காப்பு வந்து ஐஸ்வர்யத்துக்கு. அதோட ஸ்லோகம் வந்து இப்போ சொல்கிறேன். ஆஞ்சநேயம் அதிபாடலாரணம் காஞ்சநாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத்த தருமூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம். அதுக்கடுத்து எல்லா கோவில் ஆஞ்சநேயர் கோவிலில் வெண்ணக்காப்பு நடக்கும். இந்த வெண்ணக்காப்பு வந்து எடுத்த காரியம் வெற்றி அப்படின்னா வெண்ணக்காப்பு தான். ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு எடுத்த காரியத்துக்கு வெற்றி. அந்த வெண்ணக்காப்பு வந்து ஆஞ்சநேயர் உடல் வந்து நல்ல வெப்பமானது, அதனால் வெண்ணக்காப்பு சாத்துவார் ஆஞ்சநேயருக்கு. அந்த அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக இன்னும் வெண்ணக்காப்பு சாத்துவார். அந்த சமயத்தில் வந்து நம்ம அஞ்சிலே ஒன்று பெற்றான்னு அந்த ஸ்லோகத்தை மனசில் ஓட விட்டுட்டு சொல்லிகிட்டே இருக்கும். இதுவும் வந்து நம்ம டெய்லியே சொல்லலாம். வெண்ணக்காப்புக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டெய்லியே அதில் சொல்லலாம். எந்த காரியத்தையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் நம்ம பண்ணணும், அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்ச நல்ல விஷயங்கள் நினைக்கும் போது இந்த அஞ்சலே ஒன்றுபட்டான்னு சொல்லிட்டு இருந்த போகிறோம், அது வெற்றி கிடச்சிடும். எடுத்த காரியத்துக்கு வெற்றி அப்படின்னா வெண்ணக்காப்பு தான். அந்த வெண்ணக்காப்பு பார்க்கும்போது இந்த ஸ்லோகம் வந்து மனசில் ஓடணும். இது வந்து தினமே சொல்லலாம், தமிழில் தான் இருக்கும் ஸ்லோகம். அஞ்சலே ஒன்றுபட்டான் கம்பராமாயணத்தில் வந்த ஸ்லோகம், இதை சொல்லலாம். ஸ்லோகத்தை பார்க்கலாமா? யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமஹ ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், வடமாலை. நம்ம இதில் பண்ணுறோம் இல்லையா, பண்ணிட்டுருக்கோம். உளுந்தில் பண்ணுற வடமாலை. இந்த வடை வந்து உளுந்து வந்து ஆஞ்சநேயர் வந்து கடல் தாண்டனும், ஆஞ்சநேயர் தான் அதுக்கு தகுந்த ஆள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து வானரங்கள் லக்ஷ்மண பெருமாள் ராமன் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஆஞ்சநேயர் போகணும் அப்படின்னு முடிவாயிடுத்து. ஆஞ்சநேயருக்கு வந்து இவ்வளோ பெரிய கடலை நம்மளால் தாண்ட முடியுமா அப்படின்னு ஒரு கலக்கம். அப்போ வந்து ஜாம்பவான் சொல்கிறார், அவருடைய
கதைகள்லாம் சொல்கிறார். ஆஞ்சநேயர் சின்ன வயசில் சூரியனை சாப்பிட போனவர் இல்லையா, பறந்து போய் சூரியன் வந்து ஏதோ பழமாக்கணும்னு நினச்சிட்டு அதை வாயில் முழுங்கிறதுக்கு போனார். அப்பேற்பட்ட பலம் கொண்டவன் நீ, அதனால உன்னால் முடியும் அப்படின்னு அவரை வந்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அனுப்புகிறார் எல்லாரும். அப்போது கிளம்புறதுக்கு முன்னால் அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு முன்னால் உளுந்து சாப்பிட்டு கிளம்பினாராம். உளுந்து அப்படிங்கிறது வந்து ஒரே சமயத்தில் ஒரு மனுஷனுக்கு பலத்தையும் கொடுக்கும், சாத்வீக குணத்தையும் கொடுக்கும். ஆஞ்சநேயர் வந்து எவ்வளவு பலம் பொருந்தியவர், ஆனால் எப்படி இருப்பார், சாத்வீகமாக பணிவு இல்லையா. அந்த பதவி வரும்போது அந்த பணிவு இருக்கணும் இல்லையா. ராமதூதனாக வந்தார், ராமனுக்கு நெருங்கிய நண்பன் ஆனார் இல்லையா. ராமனை வந்து ஆலிங்கனம் பண்ண ஒரு கதாபாத்திரம் இந்த அனுமன். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் எவ்வளவு பணிவா இருப்பார், எவ்வளவு பலம் பொருந்திய அந்த ஆஞ்சநேயர் எவ்வளவு பணிவா இருக்கும்போது பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு. அது மாதிரி இந்த உளுந்தோடைய மிகப்பெரிய சக்தியே பலத்தையும் கொடுக்கும், சாத்விக குணத்தையும் கொடுக்கும். இது மாதிரி நம்ம வேறு இதில் பார்க்க முடியாது இல்லையா. அதனால வந்து இந்த உளுந்துல வந்து நம்ம வடமாலை சாத்துறோம். இந்த வடமாலை சாத்துற வடமாலை சாத்துற நிறைய பேர் கோவிலில் வந்து வடமாலை கொடுப்பா, கோவில்லையும் பண்ணுவார். இதோட பலன் என்ன, தோஷம் இந்த சனி தசை ராகு தசை எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தோஷங்கள்லாம் விலகும், மனசில் வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் தைரியம் பிறக்கும். இந்த வடமாலையை பார்த்தோம்னா வடமாலை பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு சாத்திரம்தான் பார்க்கணும் நம்ம. இதுக்குண்டான ஸ்லோகம் வந்து அருமையான ஒரு போற்றி பாடல் இருக்கு இந்த வடமாலைக்கு, அந்த போற்றி பாடலை பார்க்கலாமா. அஞ்சனை மைந்தா போற்றி, அஞ்சனை வென்றாய் போற்றி, வெஞ்சின கதிர்ப்பின் சென்று பிழுமறை உணர்ந்தாய் போற்றி, மஞ்சள மீனிராமன் மலர்பாதம் மரவாய் போற்றி, எஞ்சலில் ஊழியெல்லாம் என்றன் வெறுப்பாய் போற்றி. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொன்று முக்கியமான ஒரு அலங்காரம், வெற்றிடை மாலை. சுந்தரம் பெற்ற சோர்விழா தூய வீரன், வல்லவன் ராமன் சீதை வாயிரை பெற்ற கண்பன், அல்லலை போக்கி காக்கும் அனுமனை பாடும் காலை, கல்வினை பெண்ணாய் செய்தாள் கழகனை போற்றுவோமே. வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாட்டும். வெற்றிலை மாலை வந்து ஆஞ்சநேயர் ஃபஸ்ட்டு யார் கொடுத்தா, சீதாதேவி. அசோகவனத்தில் போகிறார், தான் தான் ராமனுடைய தூதன் அப்படின்னு நிறுவனம் பண்ணுறார். தன்னை அறிமுகப்படுத்திட்டு ராமனை பற்றி விஷயங்களை சொல்லி ராமன் கொடுத்த கணையாழியை கொடுத்து தான் வந்து ராமனுடைய தூதன் அப்படின்னு நிரூபிக்கிறார். அப்போது சீதா தேவிக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆயிருக்கும், கண்டிப்பாக ராமன் வந்து எப்படி வருவான், நம்ம எந்த திசையில் இருக்கோம்னு தெரியுமா, எப்படி கண்டுபிடிப்பாவாடலாம், நீங்கள் இவ்வளோ பெரிய சமுத்திரமாக்கையை தாண்டி வரணுமே அப்படின்னு யோசிச்சிருந்தவளுக்கு திடீர்னு வந்து இப்போ ஒரு ஆஞ்சநேயர் அப்படி நம்பிக்கையில் நிற்கும்போது, நம்பிக்கை கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சீதாக்கும். அந்த சந்தோஷத்தில் பக்கத்தில் இருந்த வெற்றிலை செடியிலேருந்து வெற்றிலையை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணாலாம் ஆஞ்சநேயருக்கு. சீதாதேவியுடைய ஆசீர்வாதமும் ராமனுடைய சந்தோஷமும் கிடைக்கும் இந்த வெற்றிலை மாலையில் நமக்கு. சீதாதேவிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம், அதனால தான் வெற்றிலை வந்து நம்ம மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு ஒப்பாக நம்ம சொல்லுவோம். சீதாதேவி சந்தோஷமா இருக்கிற தருணத்துல கொடுத்த இந்த இலை வந்து வெற்றிலை. அதனால இதோட பலன் வந்து சகல சௌபாகியங்கள், மனசுல ஒரு சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைக்கும் இந்த வெற்றிலை மாலை அலங்காரத்தை கோவிலில் பார்க்கறது. நம்ம வந்து நம்மளே பண்ணி கோவில் பக்கத்தில் கோவில் சின்ன கோவில் இருந்து நினச்சிக்கோ, அங்கே நம்மளே பார்க்கலாம். இந்த மாலை ஆற்றுலையும் நம்ம வந்து நம்ம காமிச்சிருக்கோம், ஆற்றுல காமிச்சிருக்கோம், நம்ம வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கோம். ரீசெண்டாக கூட வந்துட்டு போட்டோமே நம்ம. ஆமாம், இது படிக்கிற குழந்தைகளுக்கு நமக்கு வேலைக்கு நிறைய இந்த மாதிரி கலக்கங்கள், என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா. அனுமன் போகிறோம் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் அனுமன் ஒருத்தர் போகிறோம் நமக்கு. இந்த வெற்றிலை மாலைக்கும் நம்ம வந்து அஞ்சலே ஒன்றுபட்டான் நம்ம வந்து சொல்லலாம். அஞ்சலே ஒன்றுபட்டான் வந்து தினம் தினமே சொல்லலாம். அஞ்சலே ஒன்று பெற்றான், அஞ்சலே ஒன்றை தாவி, அஞ்சலே ஒன்றாராக ஆரியர்காக ஏகி, அஞ்சலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லா ஸ்லோகமுமே, எத்தனை எத்தனை நாள் கீர்த்தனம், அசாத்த சாதக சுவாமி, புத்திர்பலம், புத்திர்பலம் எல்லாமே
எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு நம்மளும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வேற எதுவும் மைண்ட் எதுவும் சும்மா இது நல்லா பலபாயவே வராது, அது அப்படியே இதுவாகும். ஸோ ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ரொம்ப சாந்த சொருபி, அப்படியே ரொம்ப குழந்த மாரி அவர் கேட்டுனோடனே நம்மளுக்கு வந்து அப்படியே ஓடி வந்துடுவார். அவர் இந்த மடமால் வந்து ஆஞ்சநேயர் பிறந்த நாளைக்குன்னு இல்லை, சாட்டர்டே இப்போ கூட ஒரு சும்மா ஒரு நாள் எப்படி உளுந்தது தானே ஒரு நாலு ஆஞ்சநேயர் அமிசை பண்ணுவது, அப்புறம் தயிர் சாதம் உப்பு இல்லாமல் பண்ணி கொடுத்து அமைக்கிறது, இதுதான் ஆஞ்சநேயர் பிடிச்சது. ஸோ உளுந்து வந்து உளுந்தில் வந்து வடை ஸ்வீட் பண்ணணும், ஜாங்கிரி பண்ணலாம் பண்ணிட்டு ஆஞ்சநேயர் கொடுக்கலாம். அந்த சில நார்த்தில் அதனால்தான் ஜாங்கிரி பண்ணி அமிசை பண்ணுவாள். நம்ம ஏன் தெரியுமா அது பண்ணுறோம், நார்த்துலலாம் வந்து ஸ்வீட்டு இங்கே வந்து காரம், சில பேர் கேட்பா இப்போ ஆஞ்சநேயருக்கு அங்கே ஸ்வீட்டு கொடுக்குறோம் இங்கே காரத்தை கொடுக்குறோமே அப்படின்னு. உளுந்து உளுந்து அங்கேயும் உளுந்து இருக்கும், இங்கே வந்து மிளகு போடுவோம், இங்கேயும் உளுந்து இருக்கும், பேசிக் வந்து உளுந்து, அதான் உளுந்து தான் பேஸ், அதனால் பண்ணுறது. அங்கே வந்து ஸ்வீட் மாலை பண்ணுவான் நார்த்துலலாம். உளுந்து அவரு நரைக்கும் போதே மிளகு ரெண்டு தட்டி போட்டு விட்டாங்கள அப்படியா, உப்பு மட்டும் தான் அப்புறம் உப்பு தேங்காது ஆயிடுச்சுலையா. ஆமாம், அந்த மாலையை கோத்துருவேன், அதுமாதிரி வெத்தலை மாலையும் போடுவேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், வெத்தலை மாலை தயிர் சாதம் தத்தியானம் இதை முடிஞ்சது, எது முடிஞ்சதோ நம்ம பாத்துல அவளுக்கு எது முடிகிறதோ அதை பண்ணி ஆஞ்சநேயர் சேர்க்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகம் என்ன சொன்னீங்க இன்னைக்கு, இந்த எல்லா ஸ்லோகமும் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், ஈஸியான ஸ்லோகம், நாலு வரி தான் இருக்கும். அது சொல்லி சொல்லிட்டு இந்த ஆஞ்சநேயர் சேர்க்கும் போது நீ சொல்கிற மாதிரி ஆஞ்சநேயர் வந்து எல்லாருக்கும் எல்லா கடைசியும் கொடுப்பார், எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். ஆஞ்சநேயர் இருக்க பயமே அந்த மாதிரி பயப்படவே வேண்டாம், எதுக்குனாலும் கேட்டால் உடனே ஓடி வந்துடுவார். அதுமாதிரி சுந்தரகாண்டம் இருக்கு இல்லையா, அதை கூட இன்னைக்கு படிக்கிறது. சுந்தரகாண்டம் டெய்லியே வந்து அந்த தமிழில் தான் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர் கொடுத்துருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாட்டால் கூட டெய்லி ஒரு ஒரு பேஜ் படிச்சுட்டே போனால் அது அதுவே ஒரு மைண்டில் வந்து ஒரு காம்னஸ் கிடைக்கும். சுந்தரகாண்டத்தை பற்றி இன்ட்ரடக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், வீடியோவில் பண்ணியிருக்கோம். தொலைகையும் ரெடி, பிரசாதம் ரெடி, ஆஞ்சநேயருக்கு ரெடி, ஆண்டாளுக்கும் பண்ணியாச்சு. ஆண்டாளுக்கு பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஜோஷி. ஓகே, தேங்க்யூ.